ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மகா பெரியவாளின் பரம பக்தரான டாக்டர் ஒருவர் வரும்போதெல்லாம் மிகவும் உயர்வான பழங்களை வாங்கி வந்து ஆச்சாரியாரிடம் சமர்ப்பிப்பார். ஒரு சமயம் மகா பெரியவர் கும்பகோணத்துக்கு அருகே ஓர் இடத்தில் முகாமிட்டிருந்ததை கேள்விப்பட்டு அவரை தரிசிக்க அங்கே வந்தார் அந்த மருத்துவர். வழக்கம் போல ஏராளமான பழங்களை வாங்கி வந்த அவர் முகாமை நெருங்கிய போது மகா பெரியவாளின் அணுக்கு தொண்டர் ஒருவர் அங்கே நிற்பதை பார்த்தார். அடிக்கடி வருபவர் என்பதால் அந்த அணுக்கு தொண்டரிடம் சகஜமாக பேசிய அவர் பேச்சோடு பேச்சாக ஒரு விஷயத்தை சொன்னார். மகா பெரியவா, பிக்ஷை பண்ணுறதுக்காக நான் இப்படி விலை உயர்ந்த பழங்களாக பார்த்து பார்த்து வாங்கி வருகிறேன். ஆனால் மடத்தில் உள்ள பெருச்சாரிகள் தான் அதை தின்னுதோன்னு சந்தேகமாக இருக்கு. அப்படி எதுவும் நடந்துடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் என்றார். அந்த தொண்டருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை, பேசாமல் இருந்தார். உள்ளே சென்று மகா பெரியவாளை தரிசித்தார் டாக்டர். பழங்களை அவர் முன் சமர்ப்பித்தார். பிறகு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிவிட்டு புறப்படுவதற்காக பிரசாதம் வேண்டி பெரியவா முன் பவ்யமாக கை நீட்டினார். அவருக்கு பிரசாதம் தராத மகா பெரியவா, இவ்வளவு தூரம் இத்தனை பழங்களை வாங்கிட்டு வந்திருக்கே, இன்னும் கொஞ்ச நேரம் இரு, ஒரு வேலை இருக்கு உனக்கு என்றார். ஆச்சாரியா இப்படி சொன்னதும் சரி என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் ஒதுங்கி நின்றார் அந்த டாக்டர். சுமார் 2 மணி நேரத்துக்கு பிறகு இங்கே வா என்று மருத்துவரை கூப்பிட மகா பெரியவர் பேசத் தொடங்கினார். இவ்வளவு விலை உயர்ந்த கனிகளை வாங்கி வந்திருக்கே, ஆனால் உன்னுடைய மனசு அவ்வளவு உயர்வாக இல்லையே. இந்த பழங்களை எல்லாம் எனக்காக என்று வாங்கி வந்து விட்டாய். அதை என்னிடம் தந்ததுமே உன்னுடையது என்பது போய் விடுகிறது. அதனால் அதன் பிறகு நீ உன்னுடையதாகவே நினைக்கிறாய். இதை நான் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய். இங்கே எத்தனையோ பேர் எவ்வளவோ பழங்கள் உட்பட என்னென்னமோ முடியுமோ எல்லாம் கொண்டு வந்து தருகிறார்கள். எல்லோரும் தரும் எல்லாவற்றையும் நான் ஒருவனே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது முடியுமா? இங்கே மடத்துக்காக தங்கள் குடும்பத்தை விட்டு எத்தனையோ பேர் வந்து சேவை செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தர சந்நியாசியான என்னிடம் என்ன இருக்கிறது? பலரும் என்னிடம் தருவதைத்தானே நான் இவர்களுக்கு தர வேண்டியிருக்கிறது. இந்த மடத்தில் இருக்கும் பெருச்சாளிகள் நீ தருவதை தின்கிறது என்று சொன்னாயே, அப்படியானால் முதல் பெருச்சாளி நான் தானே? ஆச்சாரியா கொஞ்சம் நிறுத்த குப்பென்று வியர்த்தது டாக்டருக்கு. சகல அவயங்களும் நடுங்க, பெரியவா மன்னிக்கணும், ஏதோ ஆதங்கத்திலே வார்த்தைகளை முடிக்க இயலாமல் தழுதழுத்தார். சரி, பெருச்சாளிகள் தின்னக்கூடாதுன்னு சொல்லிட்டே, அப்படின்னா இதையெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது இல்லையா? கேட்ட பரமாச்சாரியா, யாருமே எதிர்பார்க்காதபடி அந்த பழங்களை எடுத்த பக்கத்தில் இருந்த ஜன்னல் வழியாக வெளியே எரிய ஆரம்பித்தார். தவித்து போன டாக்டர் அவசர அவசரமாக ஜன்னலை நெருங்கி தெருவை எட்டி பார்த்தார். அங்கே வரிசையாக நின்ற நரிக்குறவர்கள் நின்று பழங்களை பிடித்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் டாக்டர் எட்டி பார்க்க அவர்தான் பழங்களை போடுகிறார் என்று நினைத்து சாமி நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் என்று குரல் எழுப்பினார்கள். மகா பிரியவா மன்னிக்கணும், இனிமே வீணான கர்வம் மற்றவர்களை தாழ்வாக நினைக்கும் எண்ணமும் எனக்கு ஒருபோதும் வராது என்று சொன்ன டாக்டர் மறுபடியும் மகா பிரியவாவும் விழுந்து வணங்கினார். கர்வம் போய்விட்டதாலே சர்வமும் நல்லதாகவே நடக்கும், ஆசி வழங்கிய ஆச்சாரியா சொன்னது. அருகே இருந்த எல்லோரும் கடவுளின் குரலாகவே ஒலித்தது. வெளியே ஜன்னலுக்கு கீழே பாமர ஜனங்கள் நிற்பது பரமாச்சாரியாளுக்கு எப்படி தெரிந்தது என்பது மட்டும் பரம ரகசியம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.